வணக்கம் உங்கள் மீனவன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா பொள்ளாச்சி கடை ஓபனிங் விழா. அதுக்கு நம்ம நம்ம கடைக்கு தான் நம்ம பொள்ளாச்சி உங்கள் மீனவன் மீன் கடை வந்து உற்சாகமாகவும் கோலாகலமாகவும் காலையிலேயே திறந்துட்டாங்க. அப்புறம் மீன் வாங்குறதுக்கு காலையிலேயே வந்து நம்ம கொரோனா முன்னெச்சரிக்கையை பின்பற்றி அந்த சமூக இடைவெளியோட முகக்கவசம் அணிஞ்சு மீன் வாங்க நிறைய பொள்ளாச்சியிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் மீன் வாங்குறதுக்காக நிற்கிறாங்க. இதே மாதிரி உங்கள் மீனவன் முக்கியர் அவரை சந்திக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து அவரை சந்தித்தாங்க. அவரோட பேசி அவர்கிட்ட மகிழ்ந்தாங்க. என்னோடய பார்வையில் எப்படி தெரிஞ்சுன்னா கடலில் உள்ள எல்லா மீனுமே இந்த கடையில் இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு மீன்கள் அதிகமாக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எல்லா மீனுமே இருந்துச்சு. இறாலு, கனவா, நண்டு, சீலா, அப்புறம் என்னமோ மீனுச்சு, மாவுளா, ஊளி, சிறையா, வெள்ளை மீன், இப்படி எல்லா மீனுமே இருந்துச்சு. இது வந்து மீன்களுடைய சிறப்புகள், ஒவ்வொரு மீனுடைய தரம் அதை பற்றியான சிறப்புகளைனா ஒரு போர்டில் வச்சுருக்காங்க. அதை வந்து மீனவர்கள் அந்த மீன் வாங்க வர்றவங்க பார்த்து அதை பற்றியான சில விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் மீனை வாங்குகிறாங்க. இதில் இன்னும் ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கடல் மீன் உணவு வந்து இந்த பகுதியில் வந்து ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் நிறைய பேர் வந்து இந்த கடல் மீன்களை வாங்கிட்டு போகிறாங்க. இது போக வந்து அந்த வர்ற வாடிக்கையாளர்கள் வந்து வெயிட் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு அவங்களோட நேரத்தை வந்து ரொம்ப நம்ம கவனமாக பாதுகாக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் உள்ளே வந்து மீன் வெட்டுறதுக்கு வந்து மீன் வெட்டிகள் வந்து ரொம்ப வேகமாக வெட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை நம்ம இப்போ பார்க்குறோம். இது ஒரு பெரிய வஞ்சரம். நம்ம ஏரியாவில் சீலான்னு சொல்கிறோம்ல, அந்த சீலாவை வந்து வேகமாக வெட்டி கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். உள்ள மீன் வெட்டுறதுக்குமே வந்து நாலு பேர் அஞ்சு பேர் இருந்தாங்க. அவ்வளோ வேகமாக வந்து வர்ற வாடிக்கையாளர்கள் வந்து சீக்கிரமான அனுப்பணும் அப்படின்றக்காக வேகமாக எல்லாருமே மீன் வெட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதான் நான் சொன்னேன்ல, அந்த வேகமாக மீன் வெட்டுறதுக்கு அப்புறம் வந்து அந்த செதில சுழன்றதுக்கு இப்படி எல்லா பகுதியிலையுமே வந்து நல்ல பணியாளர்களை போட்டு வேகமாக அதெல்லாம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது வந்து பொள்ளாச்சி மக்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதாவது கடல் மீன்கள் வந்து ஆரோக்கியமாகவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான முறையிலையும் இந்த கடையில் கிடைக்கிறது வந்து பொள்ளாச்சி மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். வணக்கம் உங்கள் மீனவன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா பொள்ளாச்சி கடை ஓபனிங் விழா. அதுக்கு நம்ம நம்ம கடைக்கு தான் ஓபனிங் ஆகுது. சீட் அதுதான் வந்திருந்தாங்க. ஒரு தூரத்தில் ரிஸ்க் எடுத்து நமக்காண்டி வந்ததுக்கு அந்த அண்ணனுக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றி உள்ளதை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு என்ன விசர்மன் வாய்ஸ் மீனவர்களுக்காண்டியே உருவாக்கப்பட்ட வாய்ஸ், அதுதான் ரொம்ப பெருமையா இருக்கு. அந்த வாய்ஸ் இந்த மீனவனுக்காண்டி ஓடோடி வந்திருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குண்ணே, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. தேங்க்யூ.